சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மன் இவரோட லைஃப்ல டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக டேக்கிள் பண்ணதுனால தான் இந்தியாவிலே த பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் லிஸ்ட்ல இவரும் ஒரு ஆளாக இருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இனிமே பண்ணால் படம் தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இவர் வந்து தள்ளப்படுறாரு. உடனே அவரோட ஒய்ஃப்ட்ட வந்து இந்த மாதிரி என்கிட்ட 5000 தான் இருக்கு, அதில் 2000 எடுத்து தனியாக வச்சுரு, இந்த 3000 நம்ம சர்வே பண்ணுவோம், இந்த 3000 சர்வே பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து பட வாய்ப்பு எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹார்டஸ்ட் டிசிஷனை வந்து அந்த இடத்துல எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டேரக்டர் கால் பண்ணி நம்ம வந்து மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 11 இந்த படத்தை எடுத்து முடிக்கணும், 16mm ப்ளோ அப் கேமராவில் தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ரவிவர்மன் சார் நேராக ரூமுக்கு வந்து அவர் ஒய்ஃப்ட்ட வந்து அழுகிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் 16mm கேமராவில் நல்லா குவாலிட்டியாக கொடுக்க முடியாது அவுட் புட் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் உன்னால் முடியும் அவங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவிவர்மன் சார் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த கேமராவை வச்சு யார் பெஸ்ட் அவுட் புட் கொடுத்தா, இந்த கேமராவோட டீட்டெயில்ஸ் உள்ள மேகசின்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் ஃபுல்லாக தரவாக படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து பெஸ்ட்டாக ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபிலிமை எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது அது வரைக்கும் அந்த கேமராவில் யாரும் கொடுக்கவே முடியாத அந்த பெஸ்ட் குவாலிட்டியான அவுட் புட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ரவிவர்மன் சார் வந்து நிறைய படம் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற பொன்னியின் செல்வன் இன்னும் 2 வரைக்கும் சினிமா டிராஃபிக் பண்ணி இந்த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக இன்னும் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும், அது இருந்ததுன்னா என்னால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும், இது இருந்தால் என்னால் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம இல்லாமல் நம்மகிட்ட கிடைக்கிற சோர்ஸை வச்சு நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டான அவுட் புட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம இப்போ இருக்கிற ஃபீல்டில் இன்னும் பெஸ்ட்டான பர்சனாக ஆகலாம்.